Assalamu alaikum. Welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண சிக்கனை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பீஸில் வேணாலும் செய்யலாம். சிக்கன் லெக் பீஸை எடுத்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி கூடாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா ஊறும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதில் வந்து ஹாஃப் லெமன் வந்து ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஹாஃப் லெமன் ஜூஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் வினிகர் இருந்துச்சுன்னா வினிகர் கூட போடலாம். அதோட சேர்த்து நான் ஹாஃப் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சிக்கனை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிங்க. அப்படி இருக்கும் 15 மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வினிகர் கூட போட்டுக்கலாம். அப்படிலாம் கட்டி நீங்கள் லெமன் ஜூஸே கூட போடலாம். அப்புறமா ஒரு பவுல் எடுத்து ஹாஃப் கப் வந்து நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். பாலோட ஹாஃப் லெமன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து பட்டர் மில்க்கும் மாறிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே வந்து நம்ம வந்து என்னென்ன மசாலாவோ அதை வந்து நம்ம போட்டுருந்தோம். நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா வேணும், நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா போட்டுக்கலாம். அதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கார்லிக் பவுடர் அண்ட் ஜிஞ்சர் பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனியன் பவுடர் இருந்தாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் வந்து நான் செய்கிறேன். அதோட வந்து ஒரு முட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. அதோட சோயா சாஸும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தேவையான இந்த வேட்டருக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன் வந்து ஊற வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் வந்து நீங்கள் வந்து உப்பு மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து ஒரு கப் வந்து மைதா மாவு, ஹாஃப் கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாமல் வந்து பேட்டரில் வந்து 30 மினிட்ஸ் கூட வச்ச சிக்கனை வந்து இதில் வந்து ஊற வைக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பண்ணோம். சிக்கனை நல்லா பரட்டிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். ஒரு 10 மினிட்ஸ் போதும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டைம் வந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் கூட நீங்கள் வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவில் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம ஐஸ் வாட்டர், நம்ம நார்மல் வாட்டர் எடுக்கக்கூடாது, ஐஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லாக்கிட்டு வாட்டரில் நீங்கள் ஐஸ் கியூப் கூட போட்டுக்கலாம். அதில் வந்து இதை வந்து நல்லா வந்து டிப் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் நம்ம வந்து அதை ப்ரெஸ் எதுவும் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பாக்கி இருக்கிற எல்லா சிக்கனையும் வந்து நம்ம மாவில் வந்து கோட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணியில் வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறம் அகெயின் வந்து நம்ம மாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோட் பண்ணி எல்லா சிக்கனையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் வந்து ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் போடும்போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து பொரியும். ஆயில் வந்து நல்லா ஹீட்டானால் நம்ம சிக்கனை போட்டணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த சைடு, அப்புறமா வந்து அடுத்த சைடு வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்து வரும். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து அது வேகாது. நம்ம லோ ஃப்ளேமில் வந்து 20 மினிட்ஸ் வச்சுட்டு அடுத்து திருப்பி போட்டுறப்ப நம்ம வந்து 5 மினிட்ஸ் வச்சு ஒரு லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுக்கும் போது ஒரு 1 மினிட் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா உள்ளே நல்லா வெந்து இருக்கும். ஹை ஃப்ளேமில் வந்து 1 மணிக்கு அப்புறம் குக் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து வெளியே வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். இதே மாதிரி வந்து அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ண சிக்கனையும் வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் வந்து ரெடியாகிடுச்சு. இந்த ரைனி டைமிங்கில் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து
பாக்கி இருக்கிற எல்லா சிக்கனையும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். அவ்வளோதான், சூப்பரான வந்து வீட்லேயே வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வரும். இதே மாதிரி வந்து இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்நாக் ரெசிபி வந்து தொடர்ந்து ஒரு 7 days வந்து போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.